அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்க கால்நடை நண்பன் ஜேடிகே தான் இன்னைக்கு பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, புதுசா தொழில் தொடங்குறவங்க எதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு விஷயத்த வந்து ஒரு புரிதலை கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பேசலான் இருக்கேன். ஸோ தவறாம என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போதான் வந்து நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். இப்போ தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோடனே நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறது எல்லாருமே, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன ஆலோசனை கேட்கும் போது அவங்க முதல்ல வரும்போதே அவங்க யோசிக்கிற விஷயம் என்னென்னா, சார் நாங்கள் ஆடு தான் வளர்க்க போகிறோம், கோழி தான் வளர்க்க போகிறோம், மாடு தான் வளர்க்க போகிறோம் அப்படின்றவங்க ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தாலும், சில பேர் வந்து அந்த ஈஸி கேஷ் அப்படின்ற ஒரு ஐடியாவிலே வராங்க. இப்போ மாடு வந்து கஷ்டமாக இருக்கும், ஆனால் மாடை பார்க்கும்போது கோழி ஈஸியாக இருக்கும், கோழியை பார்க்கும்போது ஆடு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸோ நமக்கு வந்து அதில் ஆள் செலவு இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் உற்பத்தி பண்ணுறது அப்படின்றது ஈஸி, ஆனால் அதை விற்பனை பண்ணணும் அப்படின்றது தான் கஷ்டம். இப்போ வந்து நிறைய பேர் மாடு ஏன் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, மாடு தொழில் ஆரம்பிக்கும் போது அது கூடயே இருக்கணும், மெனக்கடணும், போகணும் அப்படின்றது. ஆடு தொழில் ஆரம்பித்தாலும் அதே தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம அது கூடயே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கு தீவனம் வச்சா மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆடும் கோழியும் ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் வந்தால் அது இருக்கிற எல்லா ஆடுகளையும் பாதிக்கும், எல்லா கோழிகளையும் பாதிக்கும். இப்போ மாடை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே என் வீடியோஸில் சொன்ன மாதிரி, மாடு அப்படின்னும் போது அது தினசரி வருமானம், ஆடு அப்படின்னா அது மாதாந்திர வருமானம். ஏன்னா அது 6 மாதம் ஆகி அந்த வெயிட் பர்டிகுலர் வெயிட் வந்தால் தான் நம்ம வந்து அதை எப்போ விற்பனை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கணும். கோழின்றது உங்களுக்கு 38 நாளில் பயிராகிடும் அது பிராய்லராக இருந்தால். அதுவே வந்து நீங்கள் நாட்டுக்கோழியாக வளர்க்குறீங்கன்னா நாட்டுக்கோழின்றது 90 நாள் ஆகும். ஸோ நீங்கள் முட்டைக்கோழி வளர்க்க போகிறீங்களா? ஸோ எந்த தொழில் ஆரம்பித்தாலுமே, இப்போ வந்து பால் பண்ண ஆரம்பிக்கிறவங்க வந்து பால் மட்டும்தான் நம்ம விற்பனை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் ஆரம்பிக்கிறாங்க. பால் பண்ண அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, பால் ஒரு டைப் ஆஃப் உற்பத்தி பொருள், ப்ராடக்ட்னு சொல்லலாம். பால் இல்லாமல் சாணம் இருக்குது, சாணத்தை நீங்கள் பண்ணலாம், அந்த சாணத்தையே உரமாக்கலாம், அதிலிருந்து பஞ்சகாவியம் பண்ணலாம். ஸோ பல வழிமுறைகள் இருக்குது. அதாவது இப்போ ஈவன் விபூதி கூட பண்ணுறாங்க, அந்த சாணத்துலேருந்து விபூதி பண்ணி அதையும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மாட்டு பண்ணை அப்படின்னு எடுத்தால் நம்ம அந்த மாடு மட்டுமே பால் கறக்கும், பால் மட்டுமே நமக்கு லாபம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. மாடை சார்ந்து இருக்கிற விஷயங்கள், இப்போ ஒரு பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மாட்டு சாணம் மற்றும் கோமியத்துலேருந்து வர கோபார் கேஸை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சொந்த யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதை கூட இப்போ சிலிண்டர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்குலாம் வந்து தொழில்நுட்பம் வந்திருக்கு. ஸோ மாட்டு பண்ணை அப்படின்னு ஆரம்பித்தா அதுலேயும் பல கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ஆட்டு பண்ணை அப்படின்னு பார்க்கும்போது, ஆடுன்னும் போது நம்ம கறிக்காக தான் வளர்க்குறோம். ஸோ ஆடு வளர்க்கும் போது கூட எந்த ஆடு வளர்க்கணும், அது செம்மறி ஆடு வளர்க்கணுமா, வெள்ளாடு வளர்க்கணுமா, உங்கள் ஏரியாவில் என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெட ஆடாக தான் சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க, சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முத்துநாடாக இருந்தாலும் பரவாயில்லன்னுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு யுக்தி இருக்குது. ஸோ எந்த ஒரு உற்பத்தி பொருளையுமே வந்து விற்பனை செய்யணும்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது நல்ல முறையில் நமக்கு ஒரு லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி இப்போது கோழி கூட எடுத்துக்கினா, நம்ம கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர, அது நாட்டுக்கோழியா, நாட்டுக்கோழி வளர்த்தா நீங்கள் அதில் முட்டைக்காக வளர்க்க போகிறீங்களா இல்லை கறிக்காக வளர்க்க போகிறீங்களா அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ கறிக்காக வளர்க்க போகிறோம்னா நம்ம எந்த கோழியை தேர்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. முட்டைக்காக வளர்க்க போகிறோம்னா எந்த கோழியை தேர்வு பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்படியே நம்ம தேர்வு பண்ணாலும் எந்தெந்த விஷயம், எந்தெந்த இனங்கள் வந்து எவ்வளோ முட்டையிடும், எந்த இனங்கள் வந்து சீக்கிரமாக கறிக்கு வரும், ஸோ பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையுமே நம்ம யோசித்து சரியான ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட இந்த ஆலோசனையை பெற்று அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தொழிலே ஆரம்பிக்கணும். ஸோ டப்புன்னு ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும், கோழி பண்ண ஆரம்பிக்கணும், ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க திடீர்னு ஆரம்பிக்காமல் இதுக்கு உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதுக்குள்ள என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 பண்ணைகளை போய் பார்க்கலாம், அவங்கள்ட்ட இருக்கிற யோசனைகளை நீங்கள் வாங்கிக்கலாம், அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, ஸோ அதை நாம் எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா குறைஞ்சபட்சம் நிலம் வேணும், இப்போ நிலமே இல்லாமல் இருக்கிறவங்க நிலம் வாங்கணும். ஸோ ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து அது எந்த பண்ணையாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன சின்ன நுணுக்கங்களும் பல வெற்றிகளை நமக்கு தரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை கரெக்ட் பண்ணாலே நமக்கு அந்த லாபம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் பாலை விற்பனை பண்ணணும் அப்படின்னா
நீங்க வந்து கூட்டுறவு சொசைட்டில தான் போய் ஊத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அங்க வந்து நமக்கு வந்து 28 ரூபாய்க்கு மேலேயோ இல்ல 26 ரூபாய்க்கு மேலேயோ சில இடங்கள்ல கிடைக்கிறது கிடையாது. பட் அதுவே நாம வந்து ஒரு 4 மாடு வச்சிருக்கோம், ஒரு 40 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்றோம்னா நமக்கு தெரிஞ்ச உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுக்கு முதல் நான் இது மாதிரி சுத்தமான பால் கொடுக்குறேன் அப்படின்றத நம்ம தெரிவிச்சு நாம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாலை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பால் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தரமா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாலுக்கான டிமாண்ட் தேவை அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சொசைட்டில தான் ஊற்றணும் அப்படின்றது இது கிடையாது, அதே மாதிரி பிரைவேட்ல தான் ஊற்றணுன்றதும் கிடையாது. நாமளே பிரைவேட்டா பண்ணலாம். ஏன்னா நாமளே நம்ம பொருளை உற்பத்தி பண்ண பொருளை விற்பனை பண்ணும்போது தான் நமக்கு அந்த நேரடி லாபம் வருது. ஈவன் கோழி வளர்க்குறவங்க கூட அதை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்க அதை வெட்டி விற்பனை பண்றதை விட நாமளே வெட்ட ட்ரை பண்ணோம்னா அது நமக்கு இன்னும் லாபம் தரும். பட் எல்லாராலையும் இது முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை செயல்முறைப்படுத்தி பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கான வெற்றி கிடைக்கும். ஸோ இது மேலே பல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். இன்னும் தெளிவான விளக்கம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது எங்கிட்ட சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.